வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து கரோனாவால் பாதிக்கப்பட்ட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதில் ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி வந்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இப்போது இதனால வந்து ட்ராவலர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு மூணு மாதமாக வந்து அரவுண்ட் த வேர்ல்டு எல்லா ஏர்போர்ட்டும் க்ளோஸ்ட் எல்லா ஏர்லைன்ஸும் க்ளோஸ்ட் யாருமே வந்து ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட்டே பண்ணலை ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்ச் ஏன்னா வரைக்கும் வந்து எல்லா ஏர்லைன்ஸும் இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஸ்டாப் பண்ணது அப்படின்றது ஹிஸ்ட்ரிலேயே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் முதல் முறையாக இருக்குமா இருக்கும்ன்றதை நம்புகிறேன் நான் இதனால பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏர்லைன் க்ரூ பைலட்ஸ் டெக்னிக்கல் டீம் கிரவுண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து வேலை எழுந்திருக்கிறாங்க அண்ட் நிறைய பேருக்கு வந்து சம்பளமும் வந்து குறைச்சிருக்கிறாங்க லீடிங் ஏர்லைன்ஸ் நான் வந்து பேர் சொல்ல விரும்பல பட் பெஸ்ட் ஸ்டார் ஏர்லைன்ஸ் லீடிங் ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சேலரியை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிட்டாங்க இதனால் வந்து இப்போ நிறைய இந்த நேஷ்னல் ஏர்லைன்ஸ் வந்து

ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏர்லைன்ஸ் வந்து ஏர் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்னா இந்த சிட்டிசன்ஸை வந்து ரீபேட்ரியேட் பண்ணுறது அண்ட் மேஜராக வந்து கார்கோ ஸோ கார்கோ வந்து மெடிக்கல் சர்வீசஸ் ஃபுட்டு எசென்ஷியல் கூட்ஸ் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மட்டும்தான் இவ்வளோ நாள் வந்து நடந்திருக்கு இருக்குது பட் இப்போதைக்கு வந்து எல்லாரும் வந்து தேர் ஆல் ப்ரிப்பேரிங் ஏன்னா இன்னும் ஒரு சில நாளில் வந்து ஏர்லைன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து தேர் ஆல் ப்ரிப்பேரிங் பட் இன்னும் வந்து என்ன மாதிரி ஆப்ரேஷன் பிளான்ஸ் இருக்கும் என்ன மாதிரி ப்ரோட்டோக்கால் இருக்கும் அப்படின்றது எதுவுமே தெரியல ஸோ தெரியாத பட்சத்தில் அந்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த கரோனா வைரஸுக்கு இது வரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல ஸோ அதனால் வந்து எல்லாருமே தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் தேர் ஓன் பிளான்ஸ் பட் அகெய்ன் இன்னும் ஓவராலாக வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல்க்குன்னு தேர் மே பி அ ப்ரோட்டோக்கால் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏர்லைன்ஸ்க்கும் அந்தந்த நாட்டுக்கும் வந்து தனித்தனியாக ஒரு ப்ரோட்டோக்கால் வர்றதுக்கான டிஃபிகல்ட்டி ஃபார் தி ஏர்லைன்ஸ் ஓகே இதனால டிராவல் பண்ணுற நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்கும் ஸோ அதனால என்ன நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் டிராவல் பண்ண முடியுமா முடியாதா ஸோ இதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் இருக்கும் ஸோ ரெகுலராக வந்து எல்லாருமே வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களாம் இந்த சம்மர் டைமில் ஸ்கூல் க்ளோஸ் டைமில் வந்து ஊருக்கு போகிறது இல்லை வந்து மற்ற இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது வெக்கேஷன் போகிறதுன்றது யூஸ்வல் பட் இந்த நேரத்தில் இந்த கரோனா பாதிச்சு இந்த நேரத்தில் இன்னும் இந்த தொத்து வந்து பர பரவிட்டே இருக்குது அதுக்கான மருந்து கிடைக்கல இந்த நேரத்தில் நம்மலாம் ட்ராவல் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் ஐ திங்க் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நோ அப்படின் தான் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி நோன்னு சொன்னோம்னா சி அகெயின் அதர் பிக் டென்ட் நோ ஃபார் த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோன்னா இங்கேருந்து போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது ஒன்று இன்னும் கிளியராக இல்லை அண்டு நம்ம போய் இறங்குறோம் இல்லை இப்போ இந்தியாவுக்கு போய் இறங்குறோன்னா அங்கே போனால் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணோம் இப்போ வந்து ஃபோர்டீன் டேஸ் குவாரண்டைன் சொல்கிறாங்க ஸோ அது அதுக்கப்புறம் என்ன திரும்ப வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து இன்னும் வந்து பதில் கிடைக்காத ஒரு கேள்வியாக தான் நம்மளுக்கு இருந்துகிட்ருக்குது ஸோ அண்டு வந்து இப்போ ஏர்லைன்ஸ் வந்து என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் ஓகே மாஸ்க் போடணும் அப்படின்றது ஜென்ரல் எல்லாமே சொல்லுவாங்க பட் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுவாங்களா ஃப்ளைட்டில் அப்படின்னு பார்த்தா அது வந்து இட்ஸ் அ பிக் கொஸ்டன் தான் அகெயின் இது வந்து மேபி இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ப்ரோட்டோக்காலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பஸ் ஏயிட் த்ரீ டுவெண்ட்டின்னு ஒரு ஃப்ளைட் எடுத்திங்கன்னா ஸோ இப்படி தான் அதோடய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பன்னெண்டு சீட் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சீட்ஸ் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சீட்ஸ் ஹண்ட்ரட் டென் ப்ளஸ் சீட்ஸ் இருக்கும் ஸோ இது இது எக்கானமிக் கிளாஸ் ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் தேவையில்லை ஏன்னா அங்கே சீட்ஸே வந்து நல்ல ஸ்பேஸிங் இருக்கும் இப்போ எக்கானமிக் கிளாஸில் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வேணும் அப்படின்னாங்கன்னா இதர் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வந்து ஃப்ரீயாக விடணும் இல்லைனா வந்து ஒரு சீட் விட்டு ஒரு சீட் விடணும் ஸோ அப்படி விட்டாங்கன்னா ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் ஆக்குபென்சி இருக்கும் ஸோ அப்போது அந்த அந்த காஸ்ட் யாருக்கு வரோன்னா அந்த காஸ்ட் அகெயின் இன்னும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ராவல் பண்ணுறவங்க தான் அதையும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இன்னொன்று என்னென்னா இப்போ பிஸ்னஸுக்காக ட்ராவல் பண்ணுறவங்களும் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்களும் நான் நம்புகிறேன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிரும் ஏன்னா இப்போ இந்த மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இஸ் ஸ்டில் ரன்னிங் யாருமே ட்ராவல் பண்ணலை பட் எல்லா பிஸ்னஸும் நடக்குது எப்படி எல்லாமே வந்து ஆன்லைனில் பேசுகிறாங்க டிஸ்கஷன்ஸ் நடக்குது மீட்டிங்ஸ் நடக்குது கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் டீல்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணாமையே பண்ண முடியுது அப்படின்றதுனால எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க நம்பர் ஒன் பிஸ்னஸ் கிளாஸில் போக வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு விடுவாங்க நம்பர் டூ பிஸ்னஸ் எக்கானாமிலேயும் வந்து ட்ராவல் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துடும் ஸோ இதுதான் ஆச்சு டூ தௌசண்ட் எயிட்டு அந்த ஃபைனான்ஷியல் கிராஷில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்பவுமே ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க ஸோ இப்போ அவங்களும் டிராவல் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு அந்த டுவெல் சீட்ஸ் பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பே பண்ணுற அந்த டிக்கெட் ஃபேர் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எக்கானமி சீட்டோட ஃபேர் தான் அவங்க பே பண்ணுவாங்க ஸோ அந்த பன்னெண்டு சீட்டில் வந்து ஆறு சீட் காலியானாலும் அகெய்ன் இன்னும் தெர் இஸ் அ லாஸ் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆக்குபென்சியில்தான் இந்த எல்லாம் வந்து ஃப்ளை பண்ணோம் அப்படின்றது நம்மளோட ஒரு கணிப்பு ஸோ அந்த பட்சத்தில் அப்போ என்னாகும் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற டிக்கெட்ஸும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து துபாய்க்கு லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து ஆகஸ்ட்லையோ டிசம்பர்லேயோ ட்ராவல் லெட் சே தேர்ட்டி தௌசண்ட் இல்லை ஃபார்ட்டி தௌசண்ட் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பித்து ட்ராவல் பண்ணால் ஐ திங்க் இட் will be something like 80,000 to 1 lakh or even more. It's all depends. you know, இது எல்லாமே வந்து இது வரைக்கும் வந்து பதில் தெரியாத ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்குது இது எல்லாமே அசம்ஷன்ஸ் பட் ஐ திங்க் 90% this is going to be the fact. ஸோ அதனால வந்து அகைன் ஜனங்கள் வந்து யோசிப்பாங்க ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் எதர் வேலை போயிருக்கு இல்லைனா சம்பளம் குறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் டிராவல் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ ட்ராவலை குறைச்சிருவாங்க இன்னொன்று வந்து இந்த ஃபாரின்ல வந்து நிறைய ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க இந்த டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் போவாங்க இல்லை ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் போவாங்க பட் இப்போ இந்த டிக்கெட் ஃபேர் இன்னும் அதிகமாகிறதுனால அவங்களோட டிராவலும் குறைஞ்சிரும் ஸோ இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி வங்கிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடி மேலே அடி தான் முதல் வந்து ஆப்ரேட் பண்ணாமே லாஸு இப்போது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணியும் ஸோ இந்த லாஸஸ் எல்லாம் எப்படி ரெக்கவர் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு சில சிஇஓஸ் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க யூனோ திஸ் கொஸ்டின் கெனாட் பி ஆன்சர் சம் ஒன் சேஸ் இட் மே டேக் த்ரீ இயர்ஸ் சம் ஒன் சேஸ் இட் மே டேக் ஃபைவ் இயர்ஸ் ஸோ பட் திஸ் இஸ் வாட் இஸ் பட் இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போது ஃப்ளைட்டில் போயிருப்போம் ஃப்ளைட்டில் போனாலே வி எக்ஸ்பெக்ட் அ வெரி குட் சர்வீஸ் குட் லுக்கிங் ஸ்மைலிங் க்ரூஸ் இப்போ நம்ம போனால் அந்த க்ரூ போ ஆன் போட் க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட உங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க பட் இப்போ அதெல்லாம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்காது ஸோ அதெல்லாம் போயிடுச்சு இப்போ நீங்கள் க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் பி ட்ரெஸ்ட் லைக் மெடிக்கல் ஒர்க்கர் ஸோ எல்லாருமே ஃபுல் பிபி போட்டுட்டு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்க்குற நர்சஸ் டாக்டர்ஸ் மாதிரி தான் இருக்க போகிறாங்க அண்டு நம்ம வந்து நல்லா ஒரு ஃபிட்டாக வெல் ட்ரெஸ்டு பைலட்ஸை நம்ம பார்த்துருப்போம் பட் இனிமேல் வந்து அந்த பைலட்ஸை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்க்குறது கஷ்டம்தான் ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபுல் பிபி போட்டு எல்லாம் போட்டு ஒரு க ஃபேஸ் ஷீல்டெல்லாம் போட்டு அஸ்ட்ரோனாட்ஸ் மாதிரி இருக்க போகிறாங்க ஸோ ஓவரால் வந்து ஃப்ளைட்டு ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் அகெய்ன் வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி பேசஞ்சர் அண்ட் க்ரூ வில் பி வெரி 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 லெஸ் ஸோ மேபி தே மே நாட் ஈவன் கிவ் யூ ஃபுட் தே மே நாட் ஈவன் கிவ் யூ பிளாங்கெட்ஸ் ஸோ நீங்கள் நம்ம எல்லாம் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சீட்டில் வச்சிருவாங்க ஸோ மற்றதெல்லாம் நம்ம தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஆல் திஸ் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் ஸோ ஐ திங்க் வி ஆர் நாட் கோயிங் டு என்ஜாய் த ட்ராவல் லைக் வாட் வி யூஸ் டு டூ